उपवेशिनमुद्धकुण्डवन्तम् जगत्पुण्यफलम् तदण्डहस्तम् शरणागतसार्थवागमीरे शिखजाशेखरिणम् पतिम् यतीनाम् अस्तु गुरुपरम्पराये नमः. இந்த இதர உபதேச அதிகரணத்துல பொதுவா இந்த அதிகரணத்துல என்ன சாரம் தாத்பரியம் என்ன? அதாவது பிரம்மன் தான் ஜீவன் அனன்யத்துவம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பிரம்மத்துக்கு ஜீவன்றது தெரிய முடியோ? ஜீவன் தான் தான் தெரிய முடியோ சபைக்கினான் அப்படின்னால அதனால தனக்கு கெடுதலே பண்ணிக்க கூடாதே. ஆனா நோக்கமா ஒரே துக்கமயமா இருக்குது, தனக்கு அகிலத்தை தானே இது பண்றது, சிதத்தை பண்றது இல்லையே, இந்த மாதிரி தோஷங்கள்லாம் வருமே அப்படின்னுட்டு அத்வைத ரீத்தியா பேசுறவாளை பார்த்து கேள்வி கேட்டோம் சாங்கியெல்லாம். அதனால அதற்கு சமாதானம், நாங்க வந்து சுரூப ஐக்கியத்தை சொல்லவே இல்லை, விசிஷ்ட ஐக்கியத்தை தான் சொல்றோம். விசிஷ்ட ஐக்கியம்னாக்க சரீராத்ம பாவத்தை வச்சுன்னு சொல்றது. இப்படி சரீராத்ம பாவத்தை வச்சுன்னு சொல்றதுனால எந்த விரோதமும் எங்க சித்தாந்தத்துல இல்லை. நீங்க உபகித பிரம்மவாதிகளான உபாதிவாதிகள் சொல்றாளே பாஸ்கர வேதாந்திகள், அவ மாதிரி அவித்யா அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மத்தை இது பண்றதுன்னு சொல்றாளே அந்த பட்சம், இந்த மாதிரி விஷயத்துலமான விரோதம் சொல்லலாம், ஆனா எங்க சித்தாந்தத்துல சொல்ல முடியாது. அதையும் சொல்லச்ச ஒரு சேதனம் ஒரு அச்சேதனம் ஒரு ஈஸ்வரன் பகவான், இந்த மூணுத்துக்கும் சுபாவ வியவஸ்தை இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சுபாவம் இருக்கு, அந்த சுபாவ வியவஸ்தத்துக்கு அனுகுணமா தான் எல்லாமே வருது. அதனால உடம்பனுடைய தர்மம் ஆத்மாவுக்கு வராது, ஆத்மாவினுடைய தர்மம் உடம்புக்கு வராது, ரெண்டு பேரும் சேர்ந்தா இருக்கும், உடம்பும் ஆத்மா ஒன்னாலும் சேர்ந்திருக்குது. ஆனால் இந்த தர்மம் அதுக்கு வராது, அந்த தர்மம் இதுக்கு வராது. அத மாதிரிதான் பகவானுக்கும் நமக்கும் அச்சேதனத்துக்கும் சம்பந்தம், ஆகையினால இந்த விரோதம் இல்லை அப்படின்றத பொதுவா அதிகரண தாத்பரியம். ஆனா இந்த பூர்வபக்ஷ சூத்திரம் இது, அது இதர விபதேசா இதாகரணாஜ் தோஷ பிரசக்தி அப்படின்னு தோஷம் எல்லாம் வந்துருமே அப்படின்னு கேள்வி கேட்டா அதற்கு சித்தாந்தம் அதிகம்து வேத நிர்தேஷா அப்படின்னு சாதிக்கிறார். அதிகம்து இந்த பிரம்ம இருக்கே அது அதிகமா இருக்கு, அல்லது பிரம்மத்தை காட்டிலும் ஜீவ தத்துவமானது அதிகமா இருக்குது. அதிகம்னா என்ன அர்த்தம்? வேறுபட்டதா இருக்கு, ரெண்டும் ஒன்னும் நினைச்சுக்காதீங்கோ. பரமாத்மா வேறதான், ஜீவாத்மா வேறதான், இது ரெண்டுத்தையும் ஒன்னா நினைச்சுன்னு பேசினாத்தான் இந்த மாதிரி விரோதம் வரும், அது இங்க கிடையாது. அதனால ரெண்டும் வேற வேற. இப்ப பாருங்க, இங்க வேற வேறன்னு சொன்னதுனால ஜீவனுடைய சுரூப சுபாவங்கள்லாம் தனி, பரமாத்மாவுடைய சுரூப சுபாவங்கள்லாம் தனி. அத சொல்ற அதிகம் வேதன தேசா தீபஸ்ரீ சுத்தி சேர்க்கலாம், சுஷப்தா பக்ஷவியாவிருத்தியஸ்தா சு அப்படின்றதுனால இதர பூர்வ பட்சம் இருக்க இப்ப ஆட்சேபிச்சானே அந்த பட்சமானது இது வியாபத்தி பண்ணப்படுறது, தள்ளுறது தள்ளிவிடுறது. என்ன அர்த்தம்? பிரத்யகாத்மன அதிகம் அர்த்தாந்தர பூதம் பிரம்ம, இந்த பிரம்மமானது பிரத்யகாத்மாவான ஜீவனை காட்டிலும் அர்த்தாந்தர பூதம் வேறுபட்டது அப்படின்னு சொல்றது. புதக ஏன் அப்படின்னாக்கா வேத நிர்தேஷா, வேத நிர்தேசம் இருக்கு, வேத நிர்தேசம் இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னாக்கா சகாரணம் கரணாதிபாதிபா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. சக காரணம் அந்த பரமாத்மா இருக்கானே அவன் காரணம், சர்வ காரணமாக இருக்கான் அவன், அதனால கரண அதிப அதிபகா. கரணம் அப்படின்னா இந்திரியம், உபலட்சணம் தேகம் பிராணன் எல்லாம், அதுக்கெல்லாம் அதிபனா இருக்கிறவன் ஜீவாத்மா. அந்த ஜீவன் கரணாதிபன் இருக்கானே அவனுக்கும் அதிபன் அதிபதி, அது அவனுக்கும் சுவாமியா இருக்கக்கூடியதுன்றது இந்த பரமாத்மா. அப்போ
நமக்கெல்லாம் இந்திரியாதீன பிரவர்த்தி இருக்கு, தேகாதீன பிரவர்த்தி இருக்கு, பிராணாதீன பிரவர்த்தி இருக்கு நமக்கெல்லாம். சர்வேஸ்வரனுக்கு அதெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் ஆட்டு வச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனால கருணாதிபாதிப்பனா இருக்கான் அப்படின்னு நீங்க சொன்னதுனால பரமாத்மா வேற, காரணம் சொன்னதுனால அச்சேதனங்கள் அவைகள் வேற, அவனுக்கு அதிபனா இருக்கிறது ஜீவன் வேற அப்படின்னா சித்திக்கிறது. இதுலயும் சுவாரஸ்யம் வேற வேற தான். இப்ப நாம் இருக்கோம், நீங்க வேற நான் வேற, நமக்குள்ள சம்பந்தம் என்னது? ஏதோ அடியனுக்கு தெரிஞ்சு நான் லட்சணம் அடியனுக்கு ஞாபிக்கிறேன், அதை நீங்க கேட்கறீங்க அவ்வளவுதான். நமக்குள்ள இவர் அதிபர் இவர் கீழே இருக்கு அப்படிலாம் கிடையாது. ஆனா இங்க அப்படி இல்லை, அச்சேதனங்களுக்கு அதிபனாக அதிபதியாக அதனால சரீரத்துவம் ஆத்தம் இதெல்லாம் வந்துட்டதுனால இப்போ வச்சுட்டுதான் நாங்க அனன்யத்தம் சொல்றோம். அதனாலதான் பிரதான க்ஷேத்ரபதிர் குணேஷா, பிரதானம் க்ஷேத்ரஜன் ரெண்டு பேருக்கும் பதியா இருக்கக்கூடிய அப்படின்னா நேத்தியா அதெல்லாம் சேவிச்சோம். ஆத்மாவை தனியா இந்த சேதனம் வேற அச்சேதனம் வேற அப்படின்னு பிரிச்சு நம்மளை எம்பெருமான் பிரவர்த்திக்க வைக்கிறான், எல்லா காரியமும் பண்ண வைக்கிறான். ஏன்னா அவனுக்கு அவனுக்கு நியாமியமா நாம இருக்க முடியோ, அவன் நியந்தாவா இருக்கான், நாம நியாமியமா இருக்கோம். ஆகவே நம்மளை வந்து பகவான் இந்த மாதிரி பிரவர்த்திக்க வைக்கிறான். அப்படி இத்தியாதிபிகி பிரத்யேகாத்மனா ஜீவாத்து, பிரத்யேகாத்மாவான ஜீவனை காட்டிலும் பிரம்மனோகி பேதா நிர்திஷ்யதே, பிரம்மத்துக்கு பேதம் அதாவது வேறுபட்ட தன்மை. பரமாத்மாதான் ஜீவாத்வைத தத்துவம் இல்ல, ஆனா துவைத தத்துவம் கிடையாது. இது என்ன தத்துவம்? விசிஷ்ட அத்வைத தத்துவம். சரீராத்மபாவம் இருக்குது, சரீராத்மபாவம் இருக்கிறதுனால இது பிரிக்க முடியாம தனித்தனிதான், சுரூப வேற சுபாவம் வேற குணம் வேற குணி வேற அப்படிதான். ஆனா பிரிக்க முடியாம தனியா இருக்கு, ரெண்டும் சேர்ந்து பிரிக்க முடியாம இருக்கு. அது ஒரு தனி தத்துவம். பிரமாணியும் பிராட்டியும் சொல்லுது ஏக தத்துவமே போதித்தவோ அப்படின்னு, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு இருக்காளாம், ரெண்டும் ஒன்னா சேர்ந்துட்டு இருக்கிறதுனால ஏக தத்துவம் நிபோதிதம், ஒரே தத்துவம் மாதிரி அவ இருக்கார் ரெண்டு பேரும். சொந்தம் அந்யோன்ய லட்சியம் அப்படிங்கிற சுவாமி விஷயஸ்ருதியார் சொந்தம் அப்படின்னு, அனன்யாதீன கல்யாணம் அந்யமங்கள காரணம் ஜெகன்நிதானம் அத்வந்தம் துவந்தம் வந்தாமிகே வயன்ற பராசரப்பட்டர் வந்து லட்சுமி கல்யாண நாடகம்னு எழுதியிருக்க, அந்த பராசரம் அது கிடைக்கல. இத வந்து தேசிகன் இந்த ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார். அனன்யாதீன கல்யாணம் இந்த ரெண்டு இந்த துவந்தம் இருக்கே சேர்ந்து இருக்கிறது அனன்யாதீன கல்யாணமா இருக்கு. அவ ரெண்டு பேருக்கு இருக்கிற மங்களம் இருக்கே சௌபாகியம் அது சுவாதீனமானது, இன்னொருத்தருக்கு அதீனம் இல்லை. ஆனால் அந்நிய மங்கள காரணம் நமக்கெல்லாம் மங்களம் வருது சௌபாகியம் வருது, அதெல்லாம் அவ ரெண்டு பேர் தான் காரணம். அது ஏன்னா மங்களம் மங்களானாம் அப்படின்ற மொழி அது, அதனால மங்களானான் மங்களன்றது சிவகுரணாகும் மகாபாரதம். அது அத மாதிரி ஜெகன் நிதானம் இந்த பிரபஞ்சத்துக்கே ரெண்டுமே காரணமா இருக்கு, ரெண்டுமே காரணமா இருக்கு. அது அத்வந்தம், அதுக்கு சமமானது எதுவுமே கிடையாது அந்த ரெண்டுத்துக்கும். ஆனா துவந்தம் வந்தாமையே வயம் இன்னைக்கு நடந்தது ஒரு ஒர்க் ஷாப் நடக்கிறது, அதுல ருக்வேதத்துல இந்த பிரபஞ்ச விளையாண்டதை பத்தி வடக்க ஒரு ப்ரொஃபசர் அவர் பேரு ஹிருதய ரஞ்சன மிஸ்ரஹான ஹிருதய ரஞ்சன சர்மான்னு அவருக்கு பேரு, ரொம்ப அழகா சொன்னார் அவர். அவர் சொல்லச்சு இந்த ஆணிதவாதம் சுதயா ததேகம்னு ஒரு வாக்கியம், இதை சுதப்பிரகாசியில பாஷ்யத்தெல்லாம் எடுத்திருக்கார். அதாவது இந்த ஜெகத்காரணம் ஜெகத் சிருஷ்டி சமயத்துல சுதயா தது ஏகம் அப்படின்னு இருக்கு. அவர் என்ன சொன்னார், சாயனாச்சார் வந்து பாஷ்யத்துல சொல்றாராம் சுதையானாக்க ஒரு சக்தி விசேஷம்னு அவர் சொன்னார். அந்த சக்தியில தான் எல்லாமே பிரபஞ்சமே அதை ஸ்தாபிக்கப்பட்டிருக்குன்னு அவர் சொன்னார். எல்லாம் முடிஞ்ச உடனே அப்படின்னு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டேன்,
ஸ்வதயான் இருக்கே இதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு சக்தி செய்யணும்னு சொல்லிட்டீங்கோ இல்ல அது சாயநாச்சார் சொன்ன பாஷ்யம் அதை சொன்னேன் நான் ரொம்ப நன்னா இருக்கு ஆனா எங்க வைஷ்ணவ கிரந்தங்கள்ல சுபபிரகாசிகளை சாய்க்கிறார் ஸ்வதயா அப்படின்னாக்க ஸ்வதாத்வம் லோகபாவனி ஸ்வதாத்வம் பூதபாவனின்னா இருக்கு அதை வச்சுட்டு ஸ்வதா சப்தத்தினால லக்ஷ்மி தான் பிராட்டி தான் சொல்லப்படுறான்னு இருக்கு அதனால அது எப்படி அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்ன சந்தர்ப்பானுகுணமா வியாக்கியானம் பண்ணலாம் அது உங்க சம்பிரதாயத்தால் நீங்க வியாக்கியானம் பண்றீங்க அதை தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவர் கேட்டார் சந்தோஷமா இருந்தது அவர் வந்து இது பண்ண அதெல்லாம் தப்புன்னு தான் சொல்றேன் நான் சாயனாச்சார் சொன்னதை சொன்னேன் ஆனா சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக சில பேர் இப்ப வியாக்கியானம் பண்றா அதனால அது தப்பு இல்லையே நாங்க சொல்லிட்டார் அதனால இந்த துந்தம்ன்றது அப்படிப்பட்டது அந்த மாதிரி துவந்தம் தான் நாமளும் பெருமாள் கிட்ட இருக்கும் பிரிக்க முடியாத துவந்தம் எம்பெருமான் நம்மளை விட்டு போக மாட்டான் நம்மளால அவனை விட்டு வர முடியாது அந்த மாதிரி சேர்ந்திருக்கும் அதனால விசிஷ்ட அத்வைதம்ன்றது தான் சரியானது அப்படிப்பட்ட அனன்யத்துவத்தை நாங்க சொல்றோம் வேதம் சுரூபத்தினாலையும் சுபாவத்தினாலையும் இருக்கு அவேதமும் கூட இருக்கு அது என்னது அவேதம்னாக்க சரீராத்ம பாவத்தினால பிரிக்க முடியாம இருக்கு அப்படி இருக்கிறதுனால இது நமக்கு எந்த ஒரு விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல வராது அப்படின்றத இந்த சூத்திரத்தினால சாதிச்ச அதுக்கப்புறம் ஒரு உதாரணம் காமிச்சு சொல்றேன் அவன் என்ன நம்மளை பார்த்து கேட்டான் இந்த மாதிரி பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணுன்னு சொல்லிட்டாக்க அல்லது நீங்க விசிஷ்ட அத்வைதமே சொல்லிட்டு போங்க சேர்ந்து இருந்ததுன்னாக்க இதனுடைய தோஷம் அதுக்கு வந்துடும் அதனுடைய குணம் இதுக்கு வரலாம் அல்லது ரெண்டு பேருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு இதுவாயிடுமே சுபாவ சாங்கரியம் வந்துடுமே தானே கேட்டா அதற்கு உதாரணத்தை வச்சு சொல்றாரு என்ன அப்படின்னாக்க லோகத்துல பாக்குறோம் ஒரு கல் இருக்கு ஸ்டோன் அந்த மாதிரி ஒரு மரக்கட்டை காஞ்சி போன கட்டை இருக்கு இந்த மாதிரி எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கு புல் இருக்கு இதெல்லாம் நம்ம எத்தனையோ பார்த்துட்டு இருக்கோம் இவைகள்லாம் இவைகளுடைய தர்மம் நமக்கு வரமா வருமா வராதா அப்படின்னு நமக்கு வராது அப்படின்னு தான் நாம சொல்லுவோம் அதுதானே சரி ஒரு ஜீவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வரவே வராது இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது நமக்கு இது சகஜம் இது ஏன்னா அந்தந்தனுடைய வஸ்துவனுடைய தர்மம் அந்தந்த வஸ்துவுக்கு தான் இருக்கும் ஒரு மரக்கட்டை இருக்கு அதனுடைய தர்மம் ஒரு கருங்கல் ஒண்ணு இருக்கு அதுக்கு வருமா கருங்கல் தர்மம் மண் மண்ணுக்கு மண்ணுக்கு மண்ணாங்கட்டி இருக்கு மண் கட்டி அதுக்கு வருமா தேவா உதாரணம் காமிக்கிறார் பாஷ்யக்காரர் அஸ்ம காஷ்ட லோஷ்ட திருநாதேகே அந்த கல் இருக்கு அந்த மாதிரி காஷ்டம்னா கட்டை மரக்கட்டை காஞ்சி போன கட்டை லோஷ்டம்னாக்க மண் கட்டி இருக்கு பாருங்க மண் கட்டி மண்ணாங்கட்டின்ற அது அந்த மாதிரி திருணம் திருணம்னாக்க புல்லு இந்த மாதிரி ஆதிசப்தத்தினால இந்த அத்தியேதனங்கள்லாம் எடுத்துக்கணும் இவைகள்லாம் பரஸ்பரம் சேர்ந்து இருக்கு சேர்ந்து இருந்தாலும் இதனுடைய தர்மம் அதுக்கு வருமா அதனுடைய தர்மம் இதுக்கு வருமா வராதே அந்த மாதிரி இந்த உடம்பு இருக்கு இந்த உடம்புல நாம இருக்கோம் இதெல்லாம் நமக்கு இந்த உடம்புடைய தர்மம் வருமானன்னா அதுவும் வராதே அத மாதிரிதான் ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா எழுந்துள்ள இருக்கான் நமக்கு ஆதாரமாக நம்மளை ரட்சிச்சிருக்கான் நம்ம எல்லாம் உபாசிக்கணும்னு உட்கார்ந்துட்டு இருக்கான்னா இத்தனையோ சொல்றோம் இப்படி இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு துக்கமே சுரூபமா சுபாவமா இருக்கிறவன் ஜீவன் ஆனந்தைக தானனா இருக்கிறவன் பரமாத்மா இந்த ரெண்டுத்துக்கும் ஒன்னு பொண்ணு சாங்கரியம் எப்படி சொல்ற நீ லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் ஒரு அச்சேதனத்தோட நான் சேர்ந்திருக்கேன் சேர்ந்து நான் அச்சேதன தர்மம் எனக்கு வருமானன்னா அத மாதிரி எத்தனையோ ஜீவராசிகளோட பழகிறோம் நாம எத்தனையோ ஜீவராசிகளோட பழகினா கூட அந்த ஜீவராசிகளுடைய தர்மம் எனக்கு வருதா அது வரலைங்க இதெல்லாம் சொல்றாரு வளர்ப்பு பிராணிகள் வீட்டுல வந்து பிராணிகள்னா வளர்க்கிறா சில பேர் பூனைக்குட்டி வளர்க்கிறா சில பேர் நாய்க்குட்டி வளர்க்கிறா சில பேர் பசுமாடு வளர்க்கிறா எல்லாம் இருக்கு பரஸ்பரம் பிரேரியாதான் பார்த்துப்போம் ஆனால் பசுமாட்டே நம்ம சேர்ந்து இருக்கிறதுனால அதனுடைய தர்மம் நமக்கு வருமா சுபாவம் வருமா
அல்லது நம்புறதுதான் அதுக்கு வருமா. ஆனா இதெல்லாம் நம்மளால ஒட்டி இல்லை, அது தனியா இருக்கு நாம தனியா இருக்கு. அந்த மாதிரி இந்த அச்சேதனங்கள்லாம் அவைகளும் தனியா இருக்கு நாமளும் தனியா இருக்கும், இதெல்லாம் வராது. அந்த மாதிரிதான் இங்கேயும் பரமாத்மாவும் நாமும் சேர்ந்து இருந்தாலும் நமக்கு இருக்கிற தோஷங்கள்லாம் பரமாத்மாவுக்கு வராது. அது மாத்திரம் இல்ல, ஹித அகரணம் அஹித கரணம் இருக்கே அப்படின்னு அவன் கேட்டான். அது என்ன வெறுமையே பண்ணிடுவாங்கன்னா, பகவான் பகவான் கூட இஷ்டத்துக்கு பண்றதுக்கு அவனுக்கு தகுதி கிடையாது. தகுதி கிடையாதுன்னா என்ன அர்த்தம், அவனால அவன் பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணிட்டான்னாக்கா அவனுக்கு தோஷம் வந்துடும். இன்னும் ரெண்டு அதிகாரத்துல வரப்போறது கேள்வி கேட்க போறா, இதே கேள்வி கேட்க போறா. ஒருத்தன் வந்து லோகத்துல பணக்காரனா இருக்கான், இன்னொருத்தன் ஏழையா இருக்கான். ஒருத்தன் பெரிய படிப்பாளியா இருக்கான், இன்னொருத்தன் பாமரனா இருக்கான். ஒருத்தன் எப்பொழுதும் கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கான், ஒருத்தன் இன்னொருத்தன் சுகத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கான். எம்பெருமான் வந்து பக்ஷபாத ரகிதனாச்சு, அப்படிப்பட்டவன் இந்த மாதிரி எப்படி பண்றான் அப்படின்னு கேள்வி கேட்டாக்கா அதற்கு பதில்னா என்ன சொல்ல போறோம், கர்ம கர்மாவை அபேட்சிச்சுதான் இவன் எல்லாம் பண்றான். நம்ம அவன் இஷ்டத்துக்கு அவன் நம்ம பிரவர்த்திக்கிறான் பகவான், அவன் இஷ்டத்துக்கு எதுவும் நமக்கு பண்ணவள பண்ண முடியாது. அவனே சொல்றான் அந்த வார்த்தையெல்லாம் பகவத்கீதையில, அதெல்லாம் எடுத்திருக்காரு. கிருஷ்ண புராணத்துல சொல்லச்சு அவன சாதிக்க போற பின்னாடி, நிமித்த மாத்திரமே வாசோ சத்யானாம் சர்க்க கர்மணி பிரதான காரணி பூதாக எதோவை சத்திய சக்தியா அப்படின்னா ஸ்லோகம் எடுக்க போற விஷபுராண ஸ்லோகம் தான். பெருமாள் சாமானிய காரணமா இழந்து விடுவான். முக்கியமான காரணம் என்ன எது அப்படின்னாக்க, இந்த சிருஷ்டிக்கப்படுகின்ற ஜீவராசிகள் இருக்காளே அவளுடைய கர்மாக்கள் தான், அவளுடைய கர்மாக்கள் அனுகுணமா தான் இதெல்லாம் இருக்கே தவிர்த்து இதுதான இல்ல. பெருமாள் இஷ்டத்துக்கு எதுவும் படைச்சிடுறது இல்லை. அவனுக்கு எனக்கு கேட்டிருக்கான், அவனுக்கு சக்தி இருக்கு, அவன் நினைச்சான அப்படின்னாக்க அப்படி பண்ணிட்டாக்க என்ன ஆயிடும், எல்லாரும் பண்ணிட்டாக்கா அப்படின்னா அந்த எல்லாரும் என்ன கர்மம் ஆகணும்னு இல்லை. எத்தோ எந்த பண்ணலாம், எந்த தப்பு ஆனாலும் பண்ணாலும் நம்மள க்ஷமிச்சிடும் பெருமாள் அப்படின்னு நினைச்சுருவாவா. ஆனா பெருமாள் அத மாதிரி பண்ண மாட்டார், அப்படி பண்ணினான்னா தான் விபரீதம் உண்டாகும். அதனால க்ஷிபாம் அஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷு அப்படிங்கிறான் பகவான். நான் வளர தூக்கி அடிச்சுடுவேன், பல துரோகிகள் இந்த மனித குலத்துக்கே துரோகிகள். அவ கர்மாவை பண்ணி பண்ணி பாபிகளா மாதிரி திரும்ப 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 தப்பு பண்ணிட்டே இருக்கா, அப்படிப்பட்டவளை நான் தூக்கி அடிச்சுடுவேன். தூக்கி அடிச்சுட்டேன்னாக்க அவளுக்கு திருப்பி அவசர கர்ம ஜென்மாதான் கிடைக்கும், அவசரேஷ்வே யோனிஷோ அப்படிங்கிறார். காரணம் என்ன, கர்மாதீன பிரவர்த்தி தான் நமக்கு இருக்கு, அதை எல்லாத்தையும் மாத்திடக்கூடாது. நினைச்சா எல்லாத்தையும் மாத்திடலாம், ஆனால் அப்படி மாத்திட்டாக்க அவ்யாஸ்தியா போயிடும். யார் எந்த தப்ப பண்ணாலும் பண்ணலாம், யார் எந்த தப்ப பண்ணாலும் அதை பொறுத்துன்னு போயிடுவே வருவாள். அதனாலதான் தோஷ போக்யத்துவம் அப்படின்னுட்டு சில பேர் ஏகதேசிகள் சொல்றார், தோஷங்கள்லாம் கூட பெருமாளுக்கு போக்கியமா இருக்குதான், நம்ம பண்ற தப்பெல்லாம் கூட பெருமாளுக்கு போக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த பசுமாடு இருக்கே அது கண்ணு கண்ணு போடும், அது கண்ணுக்குட்டி போட்டுருத்துன்னா அந்த கண்ணுக்குட்டியினுடைய உடம்புலாம் வயிற்றுலேருந்து வந்ததோ இல்லையோ, பசுமாடோட வயிற்றுலேருந்து வந்தது, அதுல உடம்புல என்னென்னவோ ஒட்டின்னு இருக்கும், அது அத்தனையும் அசுத்தங்கள் தான். ஆனா அந்த பசுமாடு என்ன பண்ணணும்னாக்கா தன் கண்ணுக்குட்டி பேர்ல இருக்கிற வாஞ்சியினால அதை அத்தனையும் நக்கி நக்கி சாப்பிடுவோம். அத மாதிரி பெருமாள் என்ன பண்றேன்னா நம்ம தோஷங்கள் எல்லாம் இது பண்ணிக்கிறார். அது தயா புத்தகத்துல ஒரு வரி இருக்கு, ஆலிஹியதான் நிரவசேஷம் அலப்த திருப்தி அப்படின்னு அங்க இருக்கு. நான் உனக்கு என்னுடைய பாபங்கள் எல்லாம் நான் வந்து சமர்ப்பிக்கிறேன், நீர் அதை வந்து ஆலிஹிய நாக்கால ரசிச்சு ரசிச்சு பசுமாடு எப்படி சாப்பிடுமோ அத மாதிரி நீர் ரசிச்சு இதை அனுபவிக்கிற தயாதேவியை பார்த்து பெருமாள் சொல்ற மாதிரி தேசியம் சொல்ற மாதிரி ஸ்லோகம் இருக்கு. தயாபுரம்
இத வந்து இதுக்கு தோஷ போக்கியத்துவம் தான் இது அப்படின்னு ஏகதேசிகள் இதை வச்சுட்டு சொன்னான். அத சொல்லச்ச வரதாச்சார சுவாமி, நவல்பாக வரதாச்சார சுவாமி அப்படி என்ன சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி சொல்றா சில பேர் அது தப்பு. இந்த பசுமாடு நாக்கால நக்கி சாப்பிடுறது அப்படின்னு சொல்றோம், அந்த இடத்துல ஆளுஷிய அப்படின்னா நக்கி அப்படின்னு அர்த்தம். நக்கி நாக்கால நக்கி சாப்பிடுறதுன்னு சொல்றது அந்த இடத்துல முக்கிய அர்த்தம், பசுமாடு இது பண்றதுன்னு. ஆனால் கர்மாவை போய் இதை மாதிரி சாப்பிடுறதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது நக்கிறதுன்றது முக்கியமான அர்த்தம் வராது. நாக்கால நக்கிறது அப்படின்றது முக்கியமான அர்த்தமே அது வராது. அதனால அதுக்கு என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்க, கவுனார்த்தம், அதாவது சம்ஹார காரணம்னு அர்த்தம். பாபங்கள் எல்லாம் துவம்சம் பண்ணிடுவேர் பெருமாள். எவன் ஒருவன் பக்தியா இருக்கானோ, பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறானோ, எவன் ஒருவன் சரணாகதி அனுஷ்டிக்கிறானோ அவனுடைய பாபங்கள் எல்லாம் அழிச்சுடுவேர். அங்க விதேகம் பக்தி பண்ணணும், உபாயத்தை அனுஷ்டிக்கணும்னு அர்த்தம். உபாயத்தை அனுஷ்டிச்சாக்க சம்ஹாரம் பண்ணிடுவேர், சம்ஹார மூர்த்தி. இதுல அதுதான் இந்த இடத்துல அர்த்தம் சொல்லப்படுறது. நம்ம எவ்வளவு பாவம் பண்ணாலும் சரி, ஆனா பக்தியோட பெருமாள்கிட்ட அபராக்ஷமம் பிரார்த்திச்சுட்டாக்க எல்லாத்தையும் முடிச்சு இது பண்ணிடுவான். அதனால கிருத்தியானாம் ஜெகரணம் கிருத்தியானாம் வர்ஜனஞ்சமே க்ஷமஸ்வ நிகிலன் தேவ பிரணதார்த்தி ஹரப்பிரபோ அப்படின்னு நம்ம பிரார்த்திச்சோம்னாக்க பகவான் அத்தனையும் நமக்கு சம்ஹாரம் பண்ணிடுவான். அந்த திருவுள்ளத்தை தான் இந்த இடத்துல அப்படி சொல்றது. உண்மையிலேயே தோஷ போக்கியத்துவம் சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, தோஷ பராங்முகன் பக்த தோஷே ஸ்வதர்சனம் நிஷாமயிதுமாம் லீலா யத்போக பகலை த்ருவம் பாவிதம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்த தோஷே ஸ்வதர்சனம். தயாபக ஸ்லோகம், பக்த தோஷங்களை பாராம இருந்துருவேன், குன்றனைய குற்றம் செய்யணும் குணங்கொள்ளும் அப்படின்னு சொன்னேன். நீங்க மழ அளவுக்கு தோஷம் பண்ணா கூட, தப்பு பண்ணா கூட குணம் கொள்ளும், குணத்தை ஒண்டிதான் பெருமாள் எடுத்துப்பான், தோஷங்களை பார்க்காம இருந்துருவான், பார்க்காம இருந்துருவான். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, சதமத்யபகாரானாம் நஸ்வரத்யாத்மவத்தையா கதஞ்சித் உபகாரீன கிருதேனைக்கேன துஷ்யதி அப்படின்ட்டு ஸ்லோகம் அயோத்தியா காண்டத்துல. குழந்தை பிறந்துட்டு குழந்தைய பத்தி சொல்லச்சாரு, அயோத்தியா காண்டம் தான் ஞாபகம். அதுல அதுல நூறு அபகாரம் பண்ணா கூட பெருமாளத பார்க்கவே மாட்டானோ, நினைச்சு கூட பார்க்க மாட்டானோ. ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணா கூட போருமா, கதஞ்சது உபகாரம், அது கூட எப்படி உபகாரம் பண்ணணும்னு பண்ணல பெருமாளுக்கு. அவன் ஏதோ நினைச்சுன்னு பண்ணானோ, திருக்குணம் ஞானம் அழகா சாதிப்பார், பரிகாசமா தான் இருக்கும். அப்ப நேந்திரம் பழம்லாம் வாங்கிட்டு வந்தான், நிறைய வாங்கிட்டு வந்தவுடனே கிரகிணி கிட்ட கொடுத்து எல்லாருக்கும் கொடு, உங்க அத்து கொடு, நம்ம அத்து கொடு, எல்லாத்துக்கும் கொடு அப்படின்னு விட்டான். எல்லாரும் கொடுத்துட்டா. அப்புறம் கேட்டானா, எல்லாருக்கும் கொடுத்தியா அப்படின்னு. எல்லாரும் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா. அவர் கட்சியில சொன்னா, ரெண்டு பழம் ஒண்டி அழுகி போயிடுத்து, அது தூர போட்டேன் அப்படின்னாலாம். எவ்வளவு கோவம் கொடுத்தான், ஏன் நீ தூர போட்டேன், என்கிட்ட கொடுக்கூடாதாடி அப்படின்னு. அழுகி போயிடுத்துனா அதை எப்படி நான் சாப்பிட முடியும் அப்படின்னு இவ கேட்டாலாம். நான் ஏன் சாப்பிட போறேன், பெருமாள் கோயில போய் சமைச்சிருப்பேன். அப்போ இத உதாரணம் சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுக்கணும்னு எனக்கு என்ன வந்ததோ இல்லையோ, அதுவே பெருமாளுக்கு பரம போக்கியமா இருக்குதான். இப்படியாவது எனக்கு ஏதோ தரணும்ன்றானே, பத்திரம் புஷ்பம் பழம் தோயும் யோமே பக்தியா பிரயத்ததி, அந்த ஒரு பக்தியினாலும் கொடுக்கணும்னு தோணி தோல்வியோ உனக்கு, அது கூட எனக்கு அவன் பண்ற உபாயம் அப்படின்னு நினைச்சு போயிடான் பெருமாள். இது அழகா சாதிச்சாகும் திருக்குழந்தை ஆண்டவன். ஆகையினால இந்த மாதிரி பக்த தோஷே ஸ்வதர்சனம் அதுதான். அதனால நம்ம வந்து பெருமாள் வந்து உபாயத்தை அனுட்டிச்சாதான் நம்மளை ரட்சிப்பார். இதுதான் தேசிக தரிசன சித்தாந்தம், சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் இதுதான். அது ஏகதேசிகள் அவ அப்படி சொல்றா, அது கூட என்ன அர்த்தம், எல்லாம் வைபவவாதங்கள் எதுவுமே. அவ சொல்றது என்ன அர்த்தம்னா, தோழ பாக்கியத்துல பெருமாளுடைய காருண்யம் இருக்கே அவ்வளவு விசேஷமானது, கருணை அவ்வளவு விசேஷமானது, அவருடைய கருணை அப்படி பிரவகிக்கிறது, அதுபோதும் சொல்றது. பக்தாளுடைய தோட்டத்தையே போக்கியமா பார்ப்பாருன்னு என்ன அர்த்தம், குழந்தைகளை நம்ம எப்படி குழந்தை வெஸ்டாக்கா அடிச்சு போட்டுருவோமா, குழந்தைகளை நம்ம அடிச்சு தான் போகும். ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, உடம்பையும் முடியாம தூங்கிட்டு இருக்கேன், ஹார்ட் அட்டாக் தெரியாதானா, ஜுரம் வர எழுப்பிட்டா
என்னன்னு என் பேரன் என்ன பண்ணிட்டான்னாக்க நான் எனக்கு எப்படி ஆராதனை பண்ண முடியோ அந்த பொட்டியை எடுத்தான், பொட்டி கீழே வந்துருச்சு, பெருமாள் கீழே வந்துட்டு பொட்டி. அது குழந்தை பயந்துன்றது என்னை பார்த்துச்சு, நான் குழந்தைய அடிச்சு விடணும்னா நான் ஒண்ணுமே சொல்லல, நான் பாட்டு எடுத்து பெட்டி எடுத்து மேல வச்சுட்டேன் அவ்வளவுதான். குழந்தை சமத்தா போயிடுச்சு, குழந்தை வேணும்னே பண்ணல. குழந்தைகளை நாம எப்படி பார்த்துப்போம் அப்படின்னாக்க குழந்தைகிட்ட ஒரு வாத்சல்யம் இருக்கு, அதனுடைய தோஷத்தை கூட நம்ம பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி அந்த வாத்சல்யங்கிற ஒரு குணம், தயைங்கிற ஒரு குணம், அதனுடைய வைசிஷ்டியம் அப்படி இருக்கு. அதை சொல்றதுக்கு தான் இது வந்திருக்கு. மத்தபடி தோஷத்தெல்லாம் அப்படியே பெருமாள் இதை பண்ணாலும் உட்படுவான்றது கிடையாது. நம்ம அது இல்லைன்னா அத்தியாவசியா போயிடும், எல்லாரும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவோம். தப்பு பண்றதுதான் நம்ம சுரூபம் அப்படின்னு ஆயிடும். அதனால அது கூடாது. அகமஸ்தி அபராஜ சக்கரவர்த்தி கருணே சஞ்ச குணேஷு சர்வபூமி இதுஷி திதிம் ஈதிருஷீம் ஸ்வயம்மா விஷசைலேஸ்வர பாதசாஸ்திரம். திருவேங்கடமுடைய திருடி வாரத்துல எனக்கோசரம் நீ போய் சொல்லிடும். ஏன்னா மூணு சாரபூமா இங்க என்னன்னாக்க, நான் அபராஜ சக்கரவர்த்தி, பகவானோ கல்யாண குண சக்கரவர்த்தி, நீயும் அந்த மாதிரி குணங்களுக்குலாம் நீ சக்கரவர்த்தி. மூணு சக்கரவர்த்திகளுக்கு நானே போய் நேர விழுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன அர்த்தம்? தயாதேவி ஆச்சாரியஸ்தான், ஆச்சாரியர் என்ன பண்ணுவேன், நம்மள அழிச்சின்னு போய் சரணாகிதி பண்ணி வச்சு எம்பெருமானுடைய திருடி வாரத்துல உனக்கு சேர்த்து விடுறேன், அதை பண்ணி வைமா அப்படின்னு தேசிகன் வந்து தயாதேவியை பிரார்த்திக்கிறார். ஆகையினால உபாயத்தான் சித்தாதான் இந்த பாபங்கள்லாம் நமக்கு தெளியும். ஆகையினால எல்லாம் இப்படிதான், பகவானுக்கு எந்த தோஷமும் கிடையாது, நம்ம கிட்ட எல்லா தோஷமும் இருக்கு, ஆனால் உபாயத்தை ரட்சிப்பான். ஆகையினால வேதம் இந்த வந்து அஸ்ம காஷ்டம் லோஷ்டம் திருநாதிகள்லாம் இருக்கு, இதெல்லாம் எப்படி சேராதோ அந்த மாதிரிதான் இங்கேயும் பகவானுக்கும் நமக்கும் சேர்க்கைன்றது விசிஷ்ட அத்வைதம் இருக்கு, ஆனா தோஷங்கள் சேராது. அதை சொல்றது இது இப்ப பாருங்க ஸ்ரீ சக்திய அஸ்ம காஷ்ட லோஷ்ட திருநாதேகே அசேதனஸ்ய இவ, இவைகள்லாம் அசேதனங்கள், இதனுடைய தர்மங்கள் ஒண்ணு கொண்டு சேராது. அந்த மாதிரி அவைகளுடைய நம்ம சேர்ந்து இருந்தா அதன் தர்மங்கள் நமக்கு சேராது. அந்த மாதிரி அனந்த துக்காக ஜீவசிய, ரொம்ப எல்லையற்ற துக்கத்தை உடையவன் ஜீவன், அவனுக்கும் நிரதிசய ஆனந்த சத்தியசங்கல்ப பிரம்மபாவ அனுபவத்திற்க ஜீவன் போய் பிரம்மனா பிரம்மமா ஆக முடியுமா? ஏன்னா ஒரே துக்கமயமா இருக்கான், அவனும் ஆனந்தமயனா இருக்கான், ஆனந்தமயனா துக்கமயனா இருக்கிறவன் ஆயிடுறான் அப்படின்னு சொல்றது தப்பு. அது அவன் இவன் ஆக மாட்டான், இவன் அவனும் ஆக மாட்டான், யாருமே அப்படித்தான். ஏன்னா பேதம் தான். சபரசுவாமி சொல்ற மீமாம்சா பாஷ்யக்காரர், அவன் தேவதத்தன் கருப்பா இருக்கான், அப்ப யக்ஞதத்தன் கருப்பா இருக்கும்னு சொல்ல முடியுமா? நீ தேவதத்துவ சியாமத்தே யக்ஞதத்துவாபிஷாமத்தம் அந்நியத்வா தேவ அப்படிங்கிறார். இவன் வேற அவன் வேற, ஒத்தன் கருப்பா இருக்கிறதுனால எல்லாரும் கருப்பா இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஒத்தன் சிவப்பா இருக்கிறதுனால எல்லாரும் சிவப்பா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா அந்நியத்வா தேவ வேற வேறதான், பிரம்ம வேறதான், ஜீவன் வேறதான், அச்சேதனம் வேறதான். அதனால அது அது அதனுடைய தர்மத்துல பிரதிஷ்டிதமா இருக்கிறது. அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ற பிரம்மபாவம் அனுபவத்திருச்சு. ந கேவலம் வேத ஸ்ருதி அர்த்தாந்தரத்துவ அனுபவத்தியா, இல்ல இத மாதிரி நாங்க வேத ஸ்ருதி இருக்குதே அதனால நாங்க சொல்றோம்னு நினைச்சுக்காதீங்க, அதனால இல்ல வேற என்ன அப்படின்னா வஸ்துதக அபேத அனுபவத்தியாச்சே. நீங்க சொல்றீங்களே அத்வைதிகள் சொல்றாளே அபேதம் தான் தத்துவம், அது பொருந்தவே பொருந்தாது, பொருந்தவே பொருந்தாது. எங்கேயாவது ஸ்ருதியில இது ரெண்டும் ஐக்கியம் அப்படின்னு சொல்றதுதா. இன்னொன்னு சூத்திரகாரன் சாதிக்கிறார், சூத்திரகாரன் சாதிச்சா நம்ம எப்படி சொல்லணும்? அவர் வந்து அத்வைத தத்துவம் தான் அவருக்கு பிரதானம் அப்படின்னு இருந்தாக்கா அதுதான் சரின்னு அவர் நினைச்சிருந்தேன்னாக்கா எத்தனை இடத்துல சொல்லணும்? அவர் ஐக்கியம்தான் ஐக்கியம்தான் சொல்லிட்டு போலாமே, எந்த இடத்துலயாவது பண்ணா அனன்யத்தம் தான் சச்ச. அதே பாருங்க வேதவியபதேசாச்சான்யா வேதவியபதேசாச்ச வேதவியபதேசாது
அதிகம் வேதனத்தேஷாத் அதிக உபதேசாத்து பாதராயணத்திய. இந்த மாதிரி எத்தனை இடத்துல பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் பிரிச்சுதான் காமிக்கிறார். இவன் சுபாவம் வேற, அவன் சுபாவம் வேற, இவன் சுரூபம் வேற, அவன் சுரூபம் வேற, எல்லாம் ஐக்கியம்தான் அப்படின்னாக்க எல்லாம் பொய்ன்னு எங்கேயாவது திருட்டு போனமா வேணாமா? அப்படி சொல்லவே இல்லையா சூத்திரக்காரர். அதனால ஸ்ருதியும் அப்படி சொல்லல, நீ திருப்பி திருப்பி தத்துவமசி அயமாத்மா பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி இந்த மாதிரி வாக்கியத்தை தான் நீ சொல்லணும். இந்த வாக்கியங்கள்லாம் நீ சொன்னியானாக்க இது எல்லாத்துக்கும் நாங்க தாத்பரியம் சொல்லிட்டோம். நீ இந்த வாக்கியம் கொண்டுதான் பிரதானமா எடுத்துட்டேன், மீதி வாக்கியங்கள்லாம் அப்புறமா நம்ம போயிடும். வேதம்ங்கிறது சர்வாத்மனா பிரமாணம், ஒவ்வொரு அக்ஷரமும் பிரமாணம், அதை நம்ம மாற முடியாது. அதனால சொல்ற வஸ்துதா அபேத அனுபவத்தியாச்சே, அபேத அனுபவத்தியும் இருக்கு. அபேதமானது பொருந்தவே பொருந்தாது. வேத ஸ்ருதி இருந்து ஸ்ருதி அந்த மாதிரி யுக்தி யுக்தியும் பிரதானமா இருக்கு. நாங்க சொல்ற தர்க்கம் இருக்கு, அது வேதத்தை அடிப்படையாக கொண்ட தர்க்கம், அதோட கூட உங்க சேர்ந்தே வராது. அதனால நீங்க நிக்கவே முடியாது. அவேத தத்துவம், ஐக்கிய தத்துவம், சொரூப ஐக்கியம் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சாதிக்கிறார். அப்புறம் இவ வந்து தத்துவம்னா இருக்க அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன்னா, அது சொல்ற ஜீவ சமானாதிகரண்ய நிர்தேசா. ஜீவ சமானாதிகரன் இருக்குதே, தத்துவமசின்னு இருக்குதே, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதற்கும் நூற்றுக்கணக்கான ஸ்ருதிகள் இருக்கு. அதெல்லாம் சரீராத்ம பாவத்தை சொல்றது. இந்த சரீராத்ம பாவத்தை சொல்லி ஜீவன் பரமாத்மா, ஜீவன் விசேஷனம் பரமாத்மா விசேஷியம், ஜீவன் அம்சம் பரமாத்மா அம்சி, அந்த மாதிரி ஜீவன் சரீரம் பரமாத்மா ஷரீரி ஆத்மா இப்படின்னா சாதி காமிச்சு கொடுக்குறது நமக்கு ஸ்ருதிகள். பின்னாடி இதே ரெண்டாவது அத்தியாயத்துல மூணாவது பாதத்துல கடைசி அதிகரணம் அம்சாதிகரணம், அதுல சூத்திரகாரியம் சாதிக்க போறார். அம்சோ நானாயுபதேசா அந்யதா சாதி தாசகிதவாதித்வம் அதீயத ஏகே அப்படின்னு சூத்திரம். அங்க சொல்லச்சு ஜீவன் வந்து அம்சன் தான், அவளே உத்தன் இருக்கா, அவன் என்ன பண்ணிட்டானே இது வியாபகாரிக தசை அப்படின்னு, வியாபகாரிக தசையில இது அம்சமா இருக்குது அப்படின்னு அவா சொல்லிட்டு போயிட்டா. அதனால அம்சம்னு ஸ்பஷ்டமா சூத்திரகாரன் சொல்ற, அவ்வளவு கஷ்டப்பட்டு சாதிச்சதை போய் பொய்ன்னு சொன்னாக்கா சரியா இருக்குமா அப்படின்னு கேக்குற பிரமாணர். அதனால சூத்திரகாரன் திருவுள்ளம் எஸ்யாத்மா சரீரம் இத்தியாதி ஸ்ருதி சத சித்த, நூற்றுக்கணக்கான வேத வாக்கியங்கள் அவைகளான சித்தமானது ஜீவ பிரகாரக்க பிரம்ம பிரதிபாதன பரக, ஜீவ பிரகாரக்க ஜீவனை பிரகாரமாக விசேஷமாக சரீரமாக உடைய பிரம்மம், பிரம்மத்தை சொல்றது பிரம்ம பிரதிபாதன பரக. எல்லா வேதாந்திகளும் ஒரு வார்த்தை ஒத்துட்டோம், சர்வே சப்தாக பிரம்ம வாச்சகாக சர்வாண்யபி தத்வானி பிரம்ம வாச்சியானி அப்படின்னு சொல்லிட்டோம். நீங்க எந்த சப்தம் சொன்னாலும் சரி அது பிரம்மத்தை தான் சொல்லும், எந்த தத்துவத்தை சொன்னாலும் சரி அது பிரம்மத்தை தான் சொல்லும். இது எல்லாரும் சொல்லிட்டோம். அதை விளக்குற முறையில தான் விரோதம் வருது. நம்ம சரீராத்ம பாவத்தை வச்சுன்னு சொல்றோம், அவெல்லாம் பொய் உண்மை அப்படின்றத வச்சுன்னு அவா சொல்ற, இந்த மாதிரி மாத்தி மாத்தி அவா சொல்ற. ஆனா நாங்களோ ஸ்ருதி சொன்னது நீங்க எந்த சத்தம் சொன்னாலும், இவோ கடகன்னா கடவிசிஷ்டா பரமாத்மா, படகன்னா படவிசிஷ்ட பரமாத்மா, ஜீவகன்னா ஜீவ சரீரக பரமாத்மா, எல்லாத்துலயும் சரீராத்ம பாவம்தான். அதை கொண்டு சொல்றதுனால எல்லா பதங்களும் எல்லா தத்துவங்களும் பிரம்ம பிரதிபாதன பரம்தான். அது எப்படி அந்தந்த வஸ்துவை பிரகாரமாக சரீரமாக உடைய பிரம்மத்தை சொல்றது அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். பிரம்ம பிரதிபாதன பரீதி நாங்க இங்க சொன்ன சூத்திரகாரர் சொன்னது இது அவஸ்திதேர்தி காசகிருஷ்ணகா பிரகிருத்தி அதிகரணம்னு ஒண்ணு வந்தது முதல் அத்தியாயத்துல நாலாவது பாதத்துல ஏழாவது அதிகரணம், அதுல நாலு அது பிரகிருத்தி வாக்கியாமை அதிகரணம் ஆறாவது அதிகரணம், அதுல நாலு சூத்திரங்கள்
கடைசி சூத்திரம் அவஸ்திரேயர்தி காசகிருஷ்ணஹான். காசகிருஷ்ணன் மகர்ஷி அவர் வந்து சொல்லிட்டார், பெருமாள் உள்ளுக்குள்ள அந்தரியாமியா எழுந்துள்ள இருக்கிறதுனால ஆத்மன் ஆத்ம சப்தம் கூட பரமாத்மாவை தான் சொல்லும். ஜீவன ஜீவவாச்சியா இருக்கும், ஜீவவாச்சியா இருந்தா கூட ஜீவசரீரி பரமாத்மா, ஜீவாந்தரியாமி பரமாத்மா அப்படின்னு அங்க வருவோம்னுட்டு இந்த சூத்திரத்துல அவஸ்திரேதி காசகிருஷ்ணா இத்தியத்திரைவ பிரதிபாதிதா அங்கேயே சொல்லியாச்சு. அதனால இங்க நாங்க புதுசா சொல்ல வேண்டியதே இல்லை. ஆகையினால அனன்யத்துவம் அப்படிங்கிறது உண்டு, அனன்யத்துவம் இருக்கு. அந்த அனன்யத்துவம் எதை சொல்றதுன்னாக்கா ஐக்கியத்தை சொல்லல. ஷரீராத்ம பாவத்தை இட்டு காரியகாரண பாவத்தை இட்டு அது அனன்யத்துவத்தை சொல்றது. அப்படி சொன்னோம்னாக்க இந்த மாதிரி தோஷம் வருதுன்னே உன்னால சொல்ல முடியாது. நீ சொல்ற தோஷங்கள்லாம் அத்வைத பட்சத்திலேயோ அல்லது பாஸ்கர வேதாந்தி பட்சத்திலேயோ அல்லது யாதவ பிரகாசர் பட்சத்திலேயோ தான் சொல்ல முடியும். எங்க சித்தாந்தத்துல சொல்ல முடியாது. எம்பெருமானாருடைய திருவுள்ளம் சூத்திரகாருடைய திருவுள்ளம், சூத்திரகாருடைய திருவுள்ளம் உபனிஷத் தத்துவங்களுடைய திருவுள்ளம், அதுக்கு அனுகுணமா போறதுனால எந்த விரோதமும் கிடையாது, எந்த தோஷமும் பிரம்மத்துக்கு வரவே வராது, எல்லாம் சரியான தத்துவங்களாகவே இருக்கிறது அப்படின்னு இந்த அதிகரணத்தினுடைய சாரமாக மூணு சூத்திரங்களை, முதல்ந்து பூர்வபக்ஷ சூத்திரம், அடுத்த ரெண்டு சூத்திரம் சித்தாந்த அதை வச்சு இங்க சாதிச்சு முடிச்சுட்டே இருக்கு. அப்ப குரு பரம்பராயே நமகா.